வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராபி ஃப்ரம் மாஸ்டர் மைண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கொரோனா வராமல் தடுப்பது எப்படி குழந்தைகளுக்கு கொரோனா பாதிப்பு குறைவு அதை பற்றி தாங்க இந்த காணொலியில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் யாரும் பயப்படவோ இல்லை அஞ்சவோ வேண்டாம் அரசாங்கம் என்னென்ன குறிப்பு கொடுக்குறார்கள் பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தங்கள் குழந்தைகளை பாதுகாப்பது எப்படி அதை பற்றி தான் இந்த காணொலியை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஆம் நண்பர்களே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகளுக்கு பாதிப்பு குறைவு அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் நிம்மதியாக இருப்பான் ஆமாம் கடந்த இரண்டு வே அந்த அலையில் பார்த்தீங்கன்னா முதல் அலையாக இருக்கட்டும் இரண்டாம் அலையாக இருக்கட்டும் ஒரு வழிக்கு மக்களை படாத பாடு ஆனால் குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஏதோ தெய்வத்தின் செயலா என்னன்னு தெரியல குழந்தைகள் காப்பாற்றப்பட்டார்கள் இப்போ மூன்றாவது அலை பற்றி மிகுந்த அச்சம் இருக்குது கொரோனா தொற்றுக்கு குழந்தைகள் பாதிப்பாக வருமா வராதா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன சொல்கிறார்கள் அரசாங்கம்னா அந்த அளவுக்கு பெரியவர்களுக்கு இருக்கும் அளவுக்கு குழந்தைகளுக்கு தொற்று வருவதில்லை ஸோ இருந்தாலும் அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் வந்து அரசாங்கம் கொடுக்குறாங்க அதில் முதன்மையானது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மாஸ்க் போட்டுட்டு வெளியே போகிறது அதுதான் ரொம்ப முக்கியமானது பெரியவர்களை விட குழந்தைகளுக்கான பாதிப்பு அதோடைய தன்மை மிகவும் குறைவாகவே உள்ளது அப்படின்னு அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க அதனால் மக்கள் இதை நினைச்சி பயப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் அப்படின்ற அடுத்து பார்த்தீங்கன்னா பெற்றோர் முகக்கவசம் அணிய வேண்டும் அடிக்கடி கையை கழுவுணும் சானிடைசர் வச்சு தனி மனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் ஏன்னா அவங்க தான் வெளியே போயிட்டு வராங்க வெளி உலகத்துக்கு போய் தங்களுக்கு தேவையான வேலைகள் அது எல்லாம் வாங்குவது எல்லாமே அவங்க தான் செய்கிறாங்க வீட்டுக்கு வந்த உடனே அதை இவங்களுடைய மாஸ்கு மற்றும் கையை இதெல்லாம் சானிடைசர் போட்டு கழுவி க்ளீனாக வச்சிருக்கிறத பொறுத்து தான் கொரோனா அவங்கள பாதிக்காது அதே சமயத்தில் அவங்க குழந்தைகளுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா அவங்க தான் வெளியே போய்ட்டு வராங்க குழந்தைகள் வீட்டிலே தான் இருக்கிறாங்க பள்ளிகளுக்கும் செல்வதில்லை ஆகவே அவர்களுக்கு யார் மூலமாக வருவது அப்படின்னு கேட்டால் பெற்றோர்கள் தான் ஸோ பெற்றோர்கள் அவர்கள் மிகவும் தங்களை எந்த ஒரு பிரச்சனையிலையும் அதாவது கை கழுவுறதுல அந்த ஒரு விஷயத்தில் சோம்பல் படாமல் இருக்கணும் அதே சமயத்தில் வெளியே போகும்பொழுது தனி மனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் ஸோ இது எல்லாமே அவங்க கடைபிடிச்சாங்கன்னா பிரச்சனையே இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா பாலூட்டும் தாய்மார்கள் அவங்க என்ன பண்ணனும்னா கட்டாயம் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் குழந்தைகள் ஈன்ற அந்த அன்னைக்கு கொரோனா நோய் தொற்று இருந்தாலும் தாயும் செய்யும் ஒன்றாகவே இருக்க வேண்டும் பிறந்த குழந்தையை முதல் ஆறு மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும் தாய்ப்பால் மூலமாக தான் கொரோனா கிருமி குழந்தைக்கு எந்த விதத்துலையும் ஒரு பாதிப்பு கொடுக்காம இருக்குங்க ஸோ குழந்தைக்கு செல்லாதது ஸோ நம்ம மெயினாக பார்த்துக்க வேண்டியது குழந்தைகள் அப்படின்னும் பொழுது நம்மளை நல்லபடியாக வச்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மாறாக ஒரு நோய்க்கு எதிர்ப்பு அணுக்கள் தாய்ப்பால் மூலம் குழந்தைக்கு கிடைப்பது அனுகூலமாகும் ஸோ கொரோனா தொற்று நோய் வந்து தாய் தாய்ப்பால் ஊட்டும் பொழுது முகக்கவசம் அணிதல் வேண்டும் ஆமாங்க மேலும் தன் கைகளை சோப்பு அல்லது கிருமி நாசினி கொண்டு சுத்தமாக வச்சுக்கணும் தாய்மார்கள் இதன் மூலம் பச்சிளம் குழந்தைகளுக்கு கொரோனா பாதிப்பு வராமல் தடுக்க முடியும் கொரோனா தொற்று பாதித்த குழந்தைகள் எந்தவித அறிகுறியுமே இல்லாமல் சில பேர் இருப்பாங்க சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா காய்ச்சல் இருக்கும் சளி இருக்கும் இருமல் இருக்கும் வயிற்றுப்போக்கு இருக்கும் அப்படி அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது சில பேருக்கு இம்யூனிட்டி அதிகமாக இருக்கிறனால எந்த ஒரு அறிகுறியும் தெரியாமையே இருக்கும் கொரோனா நோய் தொற்று ஏற்பட்ட சில குழந்தைங்களெல்லாம் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் அவங்க உடலில் வந்து நீர் சத்து குறைஞ்சிருக்கும் அந்த நீர் சத்த குறையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரிசி கஞ்சி இளநீர் பழச்சாறு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜூஸ் இதெல்லாம் இளநீர்லாம் கொடுத்தீங்கன்னா மேலும் கொஞ்சம் நல்ல சத்தான உணவு முட்டை இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்ல உடம்பு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக ஓரளவுக்கு இருந்துக்கலாம் இந்த நோயிலேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எதிர்ப்பு தாக்கும் சக்தியை அவங்க ஓரளவுக்கு வளர்த்துக்கொள்ள முடியும் இது மட்டுமா இன்னும் சில விஷயங்கள் இருக்குங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா காய்ச்சல் அப்படின்னு வந்துடுச்சுன்னா உடனே பயந்துர வேணாம் குழந்தைங்களுக்கு தேவையற்ற மருந்துகளை நீங்களாவே ஏதாவது எடுத்து பேரசிட்டமால்லாம் பெரியவங்களுக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு தயவு செஞ்சு கொடுத்துறாங்க நீண்ட கால நோய்களாக சில குழந்தைங்களுக்கு இருக்கும் ஆசம் சில நோயெலாம் இருக்கும் அந்த மாதிரி நோய்களுக்கு தேவையான அந்த மருந்தை கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும் இருந்தாலும் வசனைப்படி தான் அதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் செய்யணும் இது ரொம்ப முக்கியமானது அடுத்து பார்த்தீங்கன்னா கொரோனா பிரச்சனையால் பள்ளியெலாம் இப்போ எந்த குழந்தையும் போகிறதில்லை அப்படின்னு இருக்கும் பொழுது அவர்களுக்கு எந்தவித மன அழுத்தம் அப்படி ஏற்பட்டு விடக்கூடாது மெயினாக குழந்தைகளுக்கு கூடுமான வரை இந்த தொலைக்காட்சி அப்படின்னும் பொழுது சேட்டலைட் டெலிவிஷனில் வரக்கூடிய நியூஸு அதில் பேசக்கூடிய சில விஷயங்கள் அலைபேசி மொபைலில் அடுத்தது சிஸ்டமில் நெட்டில் உக்காந்துருக்கும் பொழுது யூடியூப் மூலமாக மற்ற விதமான சோஷியல் மீடியா மூலமாக அவர்களை சைக்கலாஜிக்கலாக பல விஷயங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் ஏன் பெரியவங்களே பயங்கரமாக பாதிக்கிற அளவுக்கு இருக்குது ஸோ ஊடகங்களின் பதற்றமான செயலை அதாவது செய்தியை தரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் குழந்தைகளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அது தெரியற மாதிரி வச்சுக்காதீங்க குழந்தைகளிடம் அமர்ந்து நீங்கள் அன்பாக பேச வேண்டும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்கள சைக்கலாஜிக்கலாக நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடியது உங்களுடைய ஒரு தலையாய கடமை ஏன்னா அவங்கள ஹெல்த் வைஸ் அப்படின்னும் பொழுது உடம்பு உடல் மட்டும் முக்கியம் இல்லை அவங்க மனதளவிலையும் வந்து நல்ல வலிமை பெற்றவர்களாக அடுத்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு இருந்துச்சுன்னா என்னென்னு கேட்டு அவர்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வர நீங்கள் ஆலோசனை கூற வேண்டும் ஒருவேளை அவர்களுக்கு ஏதேனும் மனநல பிரச்சனை அப்படின்னு இருந்தீங்கன்னா சில சமயம் உங்களால் முடியலைன்னா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்து அதை தீர்வு காணுங்கள் குழந்தைகளின் தனிப்பட்ட திறமைகளை கண்டறிந்து அவற்றை ஊக்குவித்து இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து விடுவித்து அந்த மைண்ட் செட்டிலேருந்து அவங்கள வெளிவைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கொரோனா மூன்றாம் வந்த வந்தவுடனே இதை சமாளிக்க குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அனைத்து உபகரணங்களும் கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல புதுச்சேரியிலும் மட்டுமல்ல இந்திய அளவில் எல்லோரும் இப் இந்த மூன்றாம் அலைக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் பிரத்யேக மருத்துவ பிரிவு தயார் நிலையில் இருக்குது ஆகையால் மக்கள் அச்சமின்றி கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றி அரசாங்கத்துக்கும் ஒத்துழைப்பு அளிப்பதுடன் தங்களையும் பாதுகாத்து கொள்ளலாம் எஸ் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் இங்கே தேர்ட் வேவ் பற்றி அச்சம் வேண்டாம் குழந்தைங்களை பாதிக்குமா அப்படின்னு ரொம்ப பயத்தோடு இருக்க வேண்டாம் அது பெரியவர்களை விட குழந்தைங்களுக்கு சிறிதளவு தான் ஒரு தாக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவ ஆலோசகர்கள் இருந்தாலும் நாம் அதற்கு தேவையான சில ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கணும் அதை தான் நம்ம பார்த்தோம் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தென் மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ பா